சபேஷ் சார், அஞ்சு பேரும் எப்படி பாடியிருக்காங்க? எல்லாருமே நல்ல பாடகர்கள் தான். இருந்தாலும் அந்த எலிமினேஷன் வரும்போது ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதாவது இது ஏற்கனவே சொல்ல போல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான். இது எந்த ஒரு மனசில் வச்சுக்காம ஒரு நல்லபடியாக ஒரு மனசு போனாமல் பாடகர்லாம் நடந்துக்கிறோம். யாருக்கு கிடைக்க போகுது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு? ஏன்னா முதல் பரிசு வந்து 2.5 லட்சம், இரண்டாவது பரிசு வந்து 1.5 லட்சம், மூன்றாவது பரிசு 1 லட்சம். இந்த மூணு பரிசும் யார் வாங்க போகிறாங்கிற டென்ஷன் மக்களுக்கும் இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கானா குயில் பாட்டினுடைய இயக்குனர் கலா மாஸ்டர் அவர்கள் இந்த மேடைக்கு போகணும். ஒவ்வொரு சீசனும் எடுத்து நடத்துகிறீங்க, ஏன்னா ஏதோ ஒரு மூலையில் வந்து நம்ம கானா கலைஞர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே தொலைக்காட்சியில் வந்து இன்றைக்கி வந்து எத்தனையோ உலகத்துக்கு சுற்றி வராங்க, நட்சத்திரமாக இருக்கிறாங்க. அதில் எத்தனையோ பாடகர்கள் இருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நானே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அதுக்கு வந்து கலைஞர் டிவிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சினிமா பாடலை பாடி செலக்ட் பண்ணி அவங்க சினிமா பாடல் பாடுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயந்தான். ஆனால் கானா பாடல் அப்படி கானா குயில் பாட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு நாம் தான் கலைஞர் டிவியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். உலகநாதன் சார் தான் வந்து ஃபஸ்ட்டே, உலகநாதன் சாரும் தேவா சார் தான் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. அது பயங்கர ஹிட் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் சபேஷ் சார் வந்து கொடுத்தாரு, அது பயங்கர ஹிட் ஆச்சு. அதில் கானா பாலா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இப்போ எங்கேயோ இருக்காரு. அண்ட் வேல்முருகன் எலிமினேட் ஆயிரும், எங்கெங்கேயோ இருக்காரு. ஸோ பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து ரெண்டு தெரிஞ்சுக்கலாம், வெற்றிக்கும் சான்ஸ் இருக்குது, தோல்விக்கும் சான்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம ஒரு தேர்ட் ப்ரைஸ் அறிவிக்கிறதுக்காக சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம ஹரிஹரசுதன் அவர் வந்து ஊதா கலர் ரிப்பன். அதாவது ஒரு காலகட்டத்தில் ரிப்பன் வந்து 2 ரூபா தான் முழம் விற்றுது மேடம், 3 ரூபா தான் விற்றுது. ஆனால் அவர் பாடின பிறகு ஒரு முழம் 15 ரூபா விற்றுது. ப்ளீஸ் வெல்கம் ஹரிஹரசுதன், வாங்க. பிச்சுக்கிட்டு போனா இவன் பித்து குழி பித்து குழியானா. ஐயோ கலா மாஸ்டருக்கே டான்ஸா? தேங்க்யூ. ஜெகிஜா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும், இதான் மச்சான் லவ், இது என்னத்துக்கு டவ். ஜெகிஜா மாலை மாத்து, தோத்தா ஆள மாத்து, இதான் மச்சான் லவ், இது என்னத்துக்கு டவ். ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சான் தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடிட்டாரு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். ப்ரோக்ராம்ல வந்து நீங்க வந்து ப்ரைஸ் கொடுக்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க? நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்றது என்னன்னா, எலிமினேட் ஆகிட்டீங்களேன்னு நினச்சி யாரும் வந்து மனசு வருத்தப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் எலிமினேட் ஆகி அந்த ஷோவில் நான் வந்து சார் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சார். உங்களோட பாட்டு தான் எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் சாங்காக அமைஞ்சது. நான் அந்த ரியாலிட்டி ஷோவில் சார் பாடின காத்தடிக்குது காத்தடிக்குது அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து பாடி அதை வந்து இமான் சார் வந்து வீடியோவில் பார்த்துருந்தார். அதுதான் என்னோட டெமோவாக அவர்கிட்ட போய் சேர்ந்தது. ஸோ அந்த பாட்டை தான் வந்து வச்சுக்கிட்டு ஊதா கலர் ரிபன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, ஹரி உங்களுக்கு இந்த வாய்ஸ் கரெக்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கு இமான் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ரீஜனல் மியூசிக்கை வந்து என்கரேஜ் பண்ணுற ஒரு புது விதமான ஒரு ரியாலிட்டி ஷோ நீங்கள் பண்ணுறீங்க, இதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கானா அப்படிங்கிறது வந்து ஒரு ரீஜனல் மியூசிக்கு, அதை நம்ம வந்து ஏஸ்தட்டிக் ஃப்ளேவரில் கரெக்டாக கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயத்தோடு நீங்கள் செய்கிறீங்க, என்னோடய பெரிய நன்றி. அண்டு இவங்கெல்லாம் வந்து அவங்களே சொந்தமாக லிரிக்ஸ் எழுதி அவங்களே பாடுறாங்க. உங்களால் எங்களுக்கும் பயங்கர இதாகிடுச்சுங்க. என்னென்னா எல்லோ எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணாலும் சார் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அதெல்லாம் எழுத தெரியாது சார் அப்படின்னு, பாட மட்டும்தான் சார் தெரியும். அங்கே பாருங்கள் கானா குயில் பாட்டில் பாருங்கள், எல்லாரும் அவங்களே லிரிக்ஸ் எழுதி அவங்களே பாடுறாங்க, உங்களால் ஏன் முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து உங்களை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த கலைஞர் டிவி வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக செகண்ட் ஜட்ஜு நீங்கள் கூப்பிடலாம். கண்டிப்பாக கூப்பிடலாமா சார்? இவங்க வந்து எப்படின்னா ரஜினி சாருக்கு பாடி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி, அதுக்கப்புறம் ஷாருக் கான் சார் கட்டி பிடிச்சி,
அப்படி அதாவது ரஜினி சார்லேருந்து ஷாருக்கான் சார் வரைக்கும் ஒரு குரல் தெரியும் அப்படின்னாக்க, எங்கேயாவது பழுப்பாடியில் அப்படி புடைய தூக்கி அப்படி மடித்து கட்டிக்கிட்டு சண்டை போட்டு கத்தன வாய்ஸு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கேட்குது அப்படின்னாக்க, அது ஒருத்தவங்க தான். அவங்க யாருன்னா எங்கள் அக்கா சின்ன பொண்ணாக்கா, நாக்கு முக்கா புகழ். லெட்ஸ் வெல்கம் அக்கா சின்ன பொண்ணாக்கா, வாங்க. அழகா வந்து நம்ம பெருமாளை வந்து வணங்கி முடிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு நானும் வந்து இந்த கலைஞர்களை வந்து வாழ்த்திருக்கேன். அது வந்து எங்கள் அம்மா கலா மாஸ்டர் முன்னாடி நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் சொன்னது மாதிரி, தம்பி சொன்னது மாதிரி, அவங்களே எழுதி அவங்களே பாடுற பாட்டு இது. அதனால் ஹாப்பியாக எடுத்துக்கங்க, சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக கலா மாஸ்டருக்கும் கலைஞர் டிவிக்கும் பெரிய 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 ஒரு நன்றியவும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய மூணாவது கெஸ்ட்டு, அவர் யார் அப்படின்னாக்க, நம்ம ஏ ராமன் சாருடைய அசிஸ்டண்டாக இருந்து சவுண்ட் இன்ஜினியராக இருந்து வம்சம்ங்கிற ஒரு படத்து மூலமாக இசையமைப்பாளராகி, அதுக்கப்புறம் எத்தன், ஞானக்கிருக்கன், சுவாசமே, இந்த மாதிரி கதம் கதம் நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்கள் இசையமைத்து கொண்டிருக்கிற இசையமைப்பாளர் நம்மளுடைய தாஜினூர் சார் அவர்கள் தான் இப்போ மூணாவது கெஸ்ட்டாக வராங்க. வெல்கம் சார், ப்ளீஸ் வெல்கம் தாஜினூர் சார் அவர்கள். மன்னாதி மன்னரு மானமுள்ள மறவர் சொன்னாரு அப்பதே சங்க கால புலவர், ஆகூட்டங்கூட்டி வாராக கோயில் மாலை வாங்கத்தான், கும்மி கொட்டும் பொண்ணுங்க கொலவ சத்தம் உங்கத்தான், ஊரெல்லாம் உற்சாகம் ஹே, ஊரெல்லாம் உற்சாகம். இந்த பாடல் வம்சத்தில் முதல் முதல்ல எங்களுக்கு, எனக்கும் மாணிக்க நாயகம் சாருக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நம்ம சாரு. அதுவும் அருள்நிதி சார் இசை நடித்த படத்தில், ஃபர்ஸ்ட் படம் வம்சம் படத்தில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், எங்கள் ஷோக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுவும் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாருன்னு இப்போ நான் ஒரு க்ளூ கொடுத்துறேன். என் பசங்களுக்காக நான் வந்து சான்ஸ் கேட்குறேன். கண்டிப்பாக அப்படிப்பட்டவர் தான் மாஸ்டர் அவர். எல்லோருக்கும் வணக்கம். கலாமாஸ்டருக்கு எனக்கு முதல் வணக்கம் வந்து அழைச்சதுக்கு, அதே மாதிரி ஜட்ஜஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு. அதாவது இந்த நிகழ்ச்சியை நான் டிவியில் பார்த்துருக்கேன், நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு சென்னையோட ஒரு நேட்டிவிட்டி, ஒரு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இந்த ஃபுல் நிகழ்ச்சியை பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க பாட்டு எழுதி, ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்போசர்ஸ் தான் அப்படி தான் சொல்லணும். அவங்களே பாட்டு எழுதி அவங்களே டியூன் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுறதில் பெரிய அவங்கள வந்து வாழ்த்துறேன் அந்த இதில். அதே மாதிரி ஒரு நாள் நான் டிவியில் பார்த்து பயங்கர ஷாக் ஆனது வந்து வேல்முருகனை பார்த்து கோட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவரோட காஸ்டியூமோடு பார்த்து ரொம்ப என்ன நகரம் விடாமல் பண்ணது இந்த ஒரு அவரோட வளர்ச்சிக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒவ்வொரு படத்துலேயும் அவரை பாட வச்சுருக்கேன். எல்லா என்னோடய படங்களில் கிட்டத்தட்ட 6 படங்களில் என்னோடய இதில் அவர் பாடியிருக்கார். ரொம்ப சின்சியர். இப்போ தான் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்கார், அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சது ஃபுல் பிஸியாக இருக்காருன்றது. இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார் சபேஷ் சார் அண்ட் உலகநாத் சார், வெல்கம். சபேஷ் சார், உலகநாத் சார், இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. சீசன் போனதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அந்த அளவுக்கு வந்து உற்சாகமாக ஆரம்பித்து உற்சாகமாக முடிஞ்சிருக்குது. 5 பேரும் பயங்கர இதில் இருக்காங்க, டென்ஷனில் இருக்காங்க. அதே மாதிரி ஜட்ஜஸும் வந்து டென்ஷனில் இருக்காங்க, கெஸ்ட்டும் டென்ஷனில் இருக்காங்க, நாங்களும் டென்ஷனாக இருக்கோம், பார்க்குற மக்களும் டென்ஷனாக இருக்காங்க. தேர்ட் ப்ரைஸ்
இப்போ நீங்கள் தான் அறிவிக்க போகிறீங்க. இது வந்து ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் கொடுத்த தீர்ப்பை தான் வந்து நான் படிக்க போகிறேன். இது என்னோட பர்சனல் தீர்ப்பு கிடையாது, நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, டிஸ்க்ளைமர் மாதிரி இது. தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு எட்வின் அண்ட் பாலமுருகன். ரெண்டாவதும் போன வாட்டியே கலா மேடம் எனக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரெண்டாவது வாட்டி எனக்கு கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு தமிழனா பிறந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய முதல் வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய வாழ்நாளே நான் பெற்ற முதல் வெற்றி. எல்லாருக்கும் நன்றினே தெரிவிச்சுக்கிறேன் சார். மெயினாக உலகநாதன் சாருக்கும் சபேஷ் சாருக்கும் நான் ஒவ்வொரு பாட்டும் பாடும் போதும் என்னை இந்த மாதிரி பாடுபோம் நல்லாயிருக்கு, ப்ரைட்டாக இருக்குது, ப்ரைட்டாக இருக்குது. நான் டெய்லி போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் தான் முக்கியமான எனக்கு காரணமாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேர்ட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி 1 lakh, ஆனால் வந்து நம்ம சிங்கர் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஜட்ஜஸ் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் 50,000 50,000, அதாவது 50,000 50,000. செகண்ட் ப்ரைஸ் சொல்லிடலாமா? செகண்ட் ப்ரைஸ் சொல்லி செகண்ட் ப்ரைஸ் சொல்லலாம். செகண்ட் ப்ரைஸ் வந்துட்டு திரு காளி அவர்கள். செகண்ட் ப்ரைஸ் காளிக்கு 1,50,000 ரூபா, 1,50,000 ரூபா. நீ சொன்ன மாதிரி வீட்டில் புதையல் கிடைச்ச மாதிரி காணா குயில் பாட்டில் கிடைச்சிருச்சு. இதை பாதி கொடுக்கல. ஒன்று அதே மாதிரி இந்த ஆடு தொட்டி சொன்னீங்களே, அவர் பேர் என்ன? கமலா சார். அவர் வந்து முக்காவசி வாங்கிட்டு போக சொல்லிடுறேன். ஆ, வாழ்த்துக்கள் காளி, சூப்பர். ஷோ பார்க்கும்போதெல்லாம் என் பையன் முன்னாடி உட்காந்துருவான், அம்மா எந்த ஊர் மாவு அம்மா நம்மளால வர்றாருமா? எல்லாரும் வீட்லயும் ஜாலியா இருக்கும். உங்களை பார்த்தா அவனுக்கு ஒரே குஜாலமா இருக்கும். ஜாலியா இருக்கணுங்க, அதுக்காக தான் நிகழ்ச்சியில ஜாலியா இருக்கணும். எல்லாருமே உட்காந்து பாக்குறது குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் எல்லாமே ஜாலி பண்ணது. எப்படி ஃபீல் பண்றீங்க? சைன் பிரைஸ் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். சீசன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இந்த கானா கோயில் பாட்டுல கலந்து இருக்கிறேன். இது 3rd season எனக்கு இந்த பரிசு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எவ்வளோ நிகழ்ச்சிகளை நான் ஏறணும்னு சொல்லியிருக்கேன், எவ்வளோ நிகழ்ச்சிகளை எங்கெங்கே போய் பல ஊர்களில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எங்களுக்குன்னு அங்கீகாரம் கொடுத்து எங்களை எல்லா கானா பாடல்களிலும் இந்த உலகுக்கு தெரிய வைச்ச முதல்ல எங்கள் கலாம் ஆசிரியர் ஐயா அம்மாவுக்கு தான் நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். அதே போல் எங்களுக்கு நல்ல என்கரேஜ் கொடுத்து அண்ணன் சபேஸ் அண்ணன், எங்கள் அருமை அண்ணன், அவர் பேர் நான் சொன்னதில்லை, உலகநாத அண்ணனும் எங்களுக்கு நல்ல என்கரேஜ் கொடுத்து நல்லா ஜாலியாக பண்ண ஜாலி பண்ணோம், நல்லா ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லுவா தான் நான் இந்த நிகழ்ச்சியில் உள்ள ஜாலியாக இருக்கிறேன். அதே போல் அக்கா வேல்முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் தோடு நல்லா இருக்கு வேல்முருகன். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகிட்டு இருந்த நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இந்த கலைஞர் டிவிக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு இதுவரையில் பாடல் எழுதி குத்து எங்களை என்கரேஜ் பண்ண எங்கள் அருமை அண்ணன் கமலநாதன் அவர்களையும் கூப்பிட்டு பரிசு நான் வாங்கினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லா பாட்டையும் எழுதி இருக்காரு, வாழ்த்துக்கள் கொடுத்தேன். அதே போல் எனக்கு இந்த அளவுக்கு நான் எதை வழியில் போயிருந்தேன்னு இந்த கானா பாடலை கற்றுக்க வச்சு இந்த கானா நிகழ்ச்சியில் என்ன இவ்வளோ சிறப்போடு இந்த பரிசை வாங்க சொல்கிறேன். குருநாதர் மாடுதொட்டி முருகன் அவர்களுக்கும் இந்த வேலையில் நான் நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, இப்போ ரெண்டே பேர் தான் இருக்காங்க இதில். ஃபஸ்ட் ப்ரைஸ் மியூசிக் டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள்லாம் கவுண்ட் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் சொல்லுவீங்களா? ரெடி, கவுண்ட் பண்ணலாமா? 10 9 8 7 6 5 4 3 2 1. அடுத்த வாரம் தொடங்க ஜெகன். ஜெகன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஜெகன். ஜெகனுக்கு
2,50,000 ஒன்லி. அப்பா 2,50,000 ரூபா. தமிழ்லேயே சொல்லாம. படிச்சிட்டேன் மாஸ்டர், படிச்சுட்டேன் இங்கிலீஷ்ல. 2,50,000 ரூபா முதல் பரிசு வாங்கியிருக்காரு நம்ம கானா கோயில் பாட்டு சீசன் 3ல வின்னர் அண்ட் ஜெகன். ஐயப்பன் கோயிலுக்கு சூப்பரா நீங்க போகலாம், சந்தோஷமா போகலாம், ஹெலிகாப்டர்லேயே போகலாம். சொல்லுங்க உங்களுடைய ஃபீலிங்கை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த மாஸ்டர் கலா மாஸ்டர் அவர்களுக்கு எங்கள் அனைத்து பாடகர்களும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த கேமராமேன், முக்கியமாக 2 ஜட்ஜி ஐயா அவர்களுக்கும், இங்கே வந்து பரிசு கொடுக்கின்ற மியூசிக் டைரக்டர் ஐயா அவர்களுக்கும், அக்கா சின்ன பொண்ணு அவர்களுக்கும், வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும், அக்கா அவர்களுக்கும், அதேபோன்று ஜெயவேல் சார் அவர்களுக்கும், குறிப்பாக மற்றும் இசைக்கலைஞர்கள் என்னுடைய பாசம் கொண்ட எல்லாம் என் கூட கச்சேரியில் வாசிக்கிறவங்க தான், அவங்களும் அவங்க கூட தான் நானும் கச்சேரியில் வாசிக்கிறேன், அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு முதலில் இருந்து இந்த வரை கடைசி பாடல் வரை எழுதி கொடுத்த என்னுடைய உயிர் நண்பன் ராயபுரம் கானா வினோத், கானா வினோத் வாங்க, அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். முத முதல்ல நான் உலகுக்கு தெரிந்ததே அக்கா தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, மானாட மயிலாட வாய்ப்பு கொடுத்தாங்க. கானா கோயில் பாட்டு மூலயமா ஃபஸ்ட்டு நீங்களும் நான் நம்ம கூட ஃபஸ்ட்டு வால்யூமில் பாடினோம், செமிஃபைனல் வரைக்கும் நான் பாடினேன். அப்புறம் பாட்டு எழுதுனா மட்டும் போதாது, அதை வந்து கரெக்டான ஆள் பாடினா தான் அது மக்களுக்கு போய் சேரும். அதில் வந்து நான் ஜெகனுக்கு எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பாட்டு எழுதுறது பெருசு இல்லை, அதை பாடுறவங்க வந்து சுத்தியோடு பாடணும், கரெக்டாக பாடணும், அதை கரெக்டாக பண்ணார் இவர், அதை கரெக்டாக பண்ணார். அதனால தான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சது. இதுக்கு ஏதோ என்னுடையது கொஞ்சம் இருந்தாலும் என்னுடைய அக்கா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். சாருக்கு உலகன சாருக்கும் சபேஷாருக்கும் இங்கே வந்திருக்க ஜட்ஜஸ் அனைவருக்கும் நன்றி. மியூசிக் டைரக்டர் சார்கிட்ட ஒரு கேள்வி சார், இவங்க 3 பேர் பாடினாங்க, ஆனால் 5 பேருக்கும் சான்ஸ் கொடுப்பீங்களா சார்? அவங்க சார்பில் உங்களுக்கு நான் சான்ஸ் கேட்குறேன். கண்டிப்பாக நான் அதுக்கு தான் இப்போ நம்பரே வாங்கிட்டேன். கார்த்திக், ஆக்சுவலி கார்த்திக் மட்டும் கேப் அந்த இடத்துல தப்பு பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து 3rd ப்ரைஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்கும், மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இவரோட ரேஞ்செலாம் பார்க்கும்போது ரொம்ப, நான் அதை தான் சொன்னேன், இவரோட தான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கண்டிப்பாக சரியான இதில் பயன்படுத்துவேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து 5 கண்டஸ்டன்டில் 4 பேர் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் முடிஞ்சது. பாலச்சந்தர் மட்டும் இப்போ வந்து ஆறுதல் பரிசு வாங்க போகிறாரு, அவருக்கு 5,000 ரூபாய் கிஃப்ட்டு வைஸ் உள்ள ஏவியேட்டர் ப்ரீமியம் காட்டன் வழங்கும் 5,000 ரூபாய் வாங்க பாலச்சந்தர். And best of luck, prize வாங்கினவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ். அண்ட் தேங்க்யூ ஜட்ஜஸ். நம்ம கூடிய சீக்கிரம் நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த குடும்பம் திருப்பியும் சேரும், அப்போ அந்த குடும்பத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம்.